ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஸோ ரஜினி ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அப்டேட் இது. இன்றைக்கி பார்த்தீங்கனாக்கா தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் வந்து நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடியோட ஒரு இன்டர்வியூ தான் வந்து அதில் வந்து ஹைலைட்டான விஷயம் ஒன்று போயின்னு இருக்கு இன்னைக்கு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இமெயில் மூலியமாகவே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க தினத்தந்தி பத்திரிகைகள் சார்பாக. அதுக்கு அவர் வந்து இமெயில் மூலியமாகவே வந்து அவர் வந்து பதில் வச்சிருக்காரு. அதில் வந்து அவர் கண்டிப்பாக அடுத்த வருஷம் நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தலில் அவர் தான் ஜெயிப்பார், எனக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு மோடி சார். அதே போல் ரஜினி சாரை பற்றி ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க, அதுதான் ரொம்பவே ஹைலைட்டான ஒரு விஷயம். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரஜினி சார் கூட வந்து பாஜக வந்து கூட்டணி வைக்கும் அடுத்த வருஷம் நடக்க போற பாராளுமன்ற தேர்தலில். ரஜினி சார் ஒரு கட்சி துவங்குவாரு, அவர் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய வந்து யூகங்களை வகுக்கிறதா வந்து நிறைய கேள்விப்படுறோம், இது உண்மையா சார் சொல்லி கேட்டிருக்காங்க மோடி கிட்ட. ஆனால் மோடி அதுக்கு எந்த ஒரு விளக்கமும் தரல, அதுக்கு நான் பதில் அளிக்க விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒரே லைன்ல முடிச்சுட்டாரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து இப்போ பாலிடிக்ஸ் லெவலில் போயின்னு இருக்கு. ரஜினி சாரை வந்து இயக்கிறதே வந்து பிஜேபி தான்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர். இன்னும் சில பேர் வந்து அதிமுகவோட தலைமை பீடத்தை வந்து ரஜினி கிட்ட வந்து கொடுக்க போகுது பிஜேபி, அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து கூட்டணி வச்சு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரஜினி சார் என்ன சொன்னார் அதுதான் நம்ம பார்க்கணும். ரஜினி சார் போன வருஷம் டிசம்பர் 31st என்ன சொன்னார், தனித்து தான் போட்டிடுவோம், 234 தொகுதியிலையும் தனியாக கட்சி ஆரம்பித்து தான் போட்டிடுவோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரஜினி சார் சொல்ற வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கிறதே நல்லது. இதெல்லாம் வந்து ஒரு யூகம் தான், இதுல வந்து கண்டிப்பா வந்து நம்ம எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. இது வந்து இப்படிதான் நடக்கும் அப்படிதான் நடக்கும் நம்ம எல்லாரும் எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா பாலிடிக்ஸ்ல எது வேணா இப்படி வேணா நடக்கலாம். பட் இருந்தாலுமே கூட அபிஷியலா ரஜினி சார் கிட்ட இருந்து அபிஷியலா நியூஸ் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம எது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஆனா ரஜினி சார் அப்படி வந்து பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டார் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.